யார் முதல் முதல் இந்த நிலப்பகுதிக்கு குடியேறினாங்க? மரபணு ஆய்வு மூலமாக ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. வடநாட்டை பொறுத்தவரை, அவங்களை பொறுத்தவரை இப்படியான எந்த தொன்ம கதைகளையும் நான் சொல்ல முடியாது. மர புராணிய கதைகள் இருக்கும், புராணங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அடிப்படையான தர்க்கம் ஒன்றுமே இருக்காது. நம்ம நிலப்பகுதியில் இப்படி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக இந்த நிலப்பகுதிக்குழுக்குள்ளே வந்து அது இந்த ஆப்கானிஸ்தான் வரை உள்ள இந்த நிலப்பகுதிக்கு ஒரு மனித கூட்டம் வந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து. அந்த மனித கூட்டம்தான் ஒரு அந்த படிப்படியாக அவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். வடஇந்தியாவில் இவர்கள் பேசுகிற இந்த பாரதம் ராமன் இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களுக்கு ஆரியர்கள் என்று பெயர் சொல்கிறார்கள். ரொமிலா தாப்பரிலிருந்து எல்லா அறிஞர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார். கங்கை சமவெளி பகுதிகளுக்கு அவர்கள் குடியேறியவர்கள். அப்படி குடியேறி அங்கே வாழ்க்கை முறையை கங்கை நதியோடு அவர் உருவாக்கி கொண்டார்கள் என்று எல்லா அறிஞர்களும் சொல்கிறார். இதிலிருந்து ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்த காலப்பகுதி என்பது அதிகபட்சம் 1500 தான். இந்த சிந்து சமவெளியில் கிடைத்த நிறைய குறியீடுகள், புழங்கு பொருட்கள் இவைகளெல்லாம் தென் நிலப்பகுதிகளில் நிறைய கிடைக்க தொடங்கிறது. இப்போ அதைத்தான் நாம் வந்து வைகை நதிக்கரை பண்பாடு, புருணை தாமிரபரணி நதிக்கரை பண்பாடு, அது மாதிரி காவிரி நதிக்கரை பண்பாடு என்று நாம் அதை பேசுகிற அளவுக்கு நிறைய அகழ்வாய்வுகள் என்பவை உறுதிப்பட்டுவிட்டன. நமக்கு ஒரு செவ்விலக்கியங்கிற ஒரு இலக்கிய மரபு, செவ்விலக்கணங்கிற இலக்கண மரபு, இதெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய 550 ஒரு வரலாற்றுக்கு பிந்திய காலம் 250 ஒரு 1000 நமக்கு உருவாகிருக்கு. இந்த எழுத்து வடிவ மரபுக்கும் சிந்து சமவெளி எழுத்து வடிவ மரபுக்கும் தமிழகத்தினுடைய வேறு அகழ்வாய்வுகளில் கிடைக்கிற எழுத்து வடிவ மரபுக்கும் நெருங்கிய தொடர்பு. புருணை நதி, தாமிரபரணி நதி இதெல்லாம் இணைந்து உருவான பண்பாடு அப்படின்னு ஒரு நிலையான பண்பாடு என்பது இங்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே உருவாகியிருக்கிறது. இந்த அரசர்கள் மிகப்பெரிய கோயில்களை கட்டி அந்த கோயில்களை ஒரு சமூக நிறுவனங்களாக உருவாக்குகிற காலத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களாக, அவர்களுக்கு மந்திரம் பேசுபவர்களாக இருக்கிற ஒரு பார்ப்பன கூட்டம் என்பது உருவாகி விடுகிறது. இந்த கூட்டத்துக்கு அந்த அரசர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா மன்னர்களும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல அதை சமஸ்கிருத மொழின்னு பேசுகிறாங்க. மதம் என்பதை அவர்கள் கட்டமைக்கிறார்கள், அந்த மத அடையாளங்களை உருவாக்குகிறார்கள். அதற்கு அந்த மத அடையாளங்களில் வழியாக சாதிகளை உருவாக்குகிறார்கள். அப்போ சாதாரண மக்கள் அந்த பானை ஓடுகளில் தங்களுடைய பெயர்களை எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எழுத்து பயிற்சி இருந்திருக்கு. அப்போ எழுத்து பயிற்சி, எழுத்தறிவுங்கிற விஷயத்தில் பழங்கால தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்திருக்கு. ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய வரலாற்று தரவு கிடைத்திருக்கிறது. நமக்கும் நகர நாகரிகம் உண்டு. கீழடியில் இதுவரை கிடைத்த அந்த பொருள்களில் கடவுள் வழிபாடு சம்பந்தமாகவோ சமயம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை சொல்கிறது. ராமனுடைய எலும்புக்கூடு எங்கே, அனுமனுடைய எலும்புக்கூடு எங்கே இருந்தது, கிருஷ்ணன் வந்து எங்கேயெல்லாம் ஓடியாடி ராதையோடு விளையாடினான், அதுக்கான அந்த என்ன அந்த பூங்காக்கள் எங்கே இருந்தன, இப்படின்னு சொல்லி ஒரு புராணிய தன்மைக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. நம்முடைய இந்த தென்னிந்திய வடஇந்திய இந்த அகழ்வாயு வழியாக கிடைத்த தரவுகள் சார்ந்த வரலாற்று போராட்டம் என்பது உச்சமடைந்திருக்கிறது. வடஇந்திய இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பாஜக பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொதிச்சு போகிறாங்க. இதை ஏன் வந்து ஒரு திராவிட அப்படின்ற ஒரு சொல்லால் ஏன் குறிக்கணும்? வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் தமிழக முதல்வர் தன்புருணை நாகரிகம் அப்படின்னு கீழடியில் ஏற்கனவே வந்த முடிவுகளை அதையும் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அது போக தாமிரபரணி ஆற்றங்கரையில் சிவகலை, கொற்கை இந்த பகுதிகளில் ஆய்வு செஞ்ச ஆய்வு முடிவுகளை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3200 பழமையானது இந்த தாமிரபரணி தன்பொருணை நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்டு எல்லாவற்றிலும் வேத நாகரிகம், சரஸ்வதி நாகரிகம், வேத பண்பாடு அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கிற வேலையில் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியாகிருக்குது. இதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? மிகச் சிக்கலான ஒரு செய்தி தான். இதை நாம் வந்து ரொம்ப ஒரு விரிவான வரலாற்று பின்புலத்தோடு பேசணும். என்னென்னா, இந்தியா என்ற ஒரு நாடு கட்டப்பட்டது. அப்போது கட்டப்பட்டது எப்படி நடந்ததுன்னு சொன்னால்,
பிரித்தானியர்கள் இந்த நாட்டை பல பகுதிகளை தனித்தனி தனித்தனியாக பிடிச்சி அதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா ஒரு இந்தியாங்கிற ஒரு நாடுங்கிறது மாதிரி அதை ஒரு 19ஆம் நூற்றாண்டில் அதுக்கான ஒரு முடிசூட்டு விழா மாதிரி நடத்தி விட்டு இன்றைக்கி நடத்துகிறாங்க. அதனால் இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லை, இது பல நாடுகளை கொண்டது, அதோட பல பண்பாடுகளை கொண்டது, 1000க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசும் மக்களை உள்ள இந்த நிலப்பகுதி. இந்த நிலப்பகுதியினுடைய இந்த வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அடிப்படையில் தென்னிந்திய நிலப்பகுதி வட இந்திய நிலப்பகுதி என்று இன்றைக்கி சொல்லுகிற இந்த பேச்சிருக்க இதுக்குள்ளே நாம் எப்படி பார்க்கணுன்னா பல அடிப்படைகளில் இந்த தென்பகுதி என்பது வேறு வடபகுதி என்பது வேறு அப்படிங்கிறது நிலவியல் அடிப்படையில் இருக்க. அது மாதிரி மக்கள் குடியேற்றம் நடந்த அந்த பண்பாட்டு அடிப்படையில் இருக்கிறது. அது மாதிரி நாம் இன்றைக்கு பார்க்கிற பல்வேறு விதமான பழக்க வழக்கம் சடங்குகள் நம்பிக்கைகள் இவைகள் சார்ந்தும் வேறாக இருக்கிறது. இது வந்து ஒரு உலகத்தில் மனித இனம் மனித கூட்டம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தங்கி வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு வாழ்முறைக்கு வந்த பிறகுதான் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் பேசுகிறோம். அப்போது இந்த நிலப்பகுதியில் யார் தங்கி வாழ்ந்தார்கள் அந்த நிலப்பகுதியில் யார் வந்தார்கள் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும். முதல்ல மிக தெளிந்த தெளிவு, யார் இந்த நிலப்பரப்போட மூத்த குடி இல்லை பூர்வீக சொந்தமானவர்கள் யார்? அதான், அதாவது இந்த மூத்த குடி பூர்வீகம் இப்படிங்கிற சொற்களை விட யார் முதல் முதல் இந்த நிலப்பகுதிக்கு குடியேறினாங்க அதுக்கு இன்றைக்கு வந்து மரபணு ஆய்வு மூலமாக ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்க. நாம் இன்றைக்கி மரபணு ஆதாரங்களை தூக்கி எறிய முடியாது. சரி, நான் இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு இந்த தெற்கு வடக்கு என்ற இந்த சிக்கலை பார்க்குறதுக்கு நான் என்னென்ன விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, குறிப்பாக இப்போ தெற்குங்கிற இந்த நிலப்பகுதி இதை எப்படி நாம் வரையறை செய்யணும்னு சொன்னால், இன்றைக்கு இந்த என்ன சொல்கிறது பலுசிஸ்தான் பகுதி பாகிஸ்தான் பகுதி அப்படி தொடங்குகிற அந்த பகுதியில் லடாக்லேருந்து தொடங்கி இந்த குஜராத்தி நிலப்பகுதி மராட்டிய நிலப்பகுதி அப்படியே வந்து பின்னாடி நாம் சொல்லுகிற இந்த தக்காண பீடபூமி அப்புறம் நாம் சொல்லுகிற ஆந்திரா தமிழ்நாடு கேரளம் இப்படியே போய் இந்த ஒரிசா நிலப்பகுதியிலிருந்து கல்கத்தாவினுடைய ஒரு இந்த பகுதி சார்ந்த இந்த நிலப்பகுதி வந்து ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலையையும் அந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகளையும் அது சார்ந்து உருவாகக்கூடிய சமவெளி பகுதிகளையும் காடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதை என்ன சொல்லுவாங்க இடக்கிடக்கைன்னு சொல்லுவாங்க டோஃபோகிராஃபி கொண்ட ஒரு நிலப்பகுதி. ஆனால் இன்னொரு நிலப்பகுதி அது வந்து குறிப்பாக இமயமலை பகுதியின் ஒரு பகுதி முழு பகுதின்னு சொல்ல முடியாது. அந்த பகுதியிலிருந்து உருவாகி வருகிற கங்கை பிரம்மபுத்திரா போன்ற நதிகளினுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய இன்னொரு நிலப்பகுதி. அப்போது அந்த நிலப்பகுதி அங்கு பாய்கிற நதிகள் அங்கு இருக்கக்கூடிய விளைகிற பொருள்கள் அங்கு இருக்கக்கூடிய தட்பவெப்பச்சூழல் என்பதும் நான் முன்னர் சொன்ன இங்கே பாய்கிற நதி தட்பவெப்பச்சூழல் நிலப்பகுதி என்பதும் வெவ்வேறு. இப்போ இந்த நிலப்பகுதியில் நான் சொன்ன இந்த தென் நிலப்பகுதிக்கு நிறைய புராணம் சார்ந்த தொன்மங்கள் இல்லை, ஆனால் சில தொன்மங்கள் இருக்குது. என்ன தொன்மங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஒரு காலத்தில் இந்த நிலப்பகுதி என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்த இன்றைக்கு நாம் பேசுகிற ஆசியா இந்த நிலப்பகுதியெல்லாம் சேர்ந்த ஒரு லெமூரியா கண்டம் என்ற ஒரு கண்டமாக இருந்தது என்பது வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் சொல்கிறார்கள். குறிப்பாக சோவியத் ஆட்சி புரிந்த காலத்தில் சோவியத்தில் இருந்த அந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை மிக விரிவாக எழுதியிருக்கார்கள். இன்றைக்கி ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் எப்படி எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் சோவியத் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி ஒரு லெமூரியா கண்டம் வந்ததை பற்றியெல்லாம் விரிவான புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். இந்த லெமூரியா கண்டம் தான் பின்னர் படிப்படியாக உடைந்து ஆப்பிரிக்க கண்டமாகவும் ஆஸ்திரேலியாவாகவும் ஆசிய கண்டமாகவும் மாறியதுன்னு சொல்லுவேன். இப்படி உருவாகிற இந்த கண்டத்துக்குள்ள குமரி நிலப்பகுதி குமரி கண்டம் என்ற ஒரு பகுதி இருந்ததாகவும் அந்த பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் ஒரு தனிப்பிரிவானவர்கள் என்பதாகவும்
இப்படி ஒரு மிக விரிவான தொன்மக்கதை இருக்கு. இந்த இந்த தொன்மக்கதைக்கான காரணங்கள் அது விஷயங்கள் எல்லாம் நிறைய நமக்கு பேசுகிற ஒரு வரலாறு இருக்கு. வடநாட்டை பொறுத்தவரை அவங்கள பொறுத்தவரை இப்படியான எந்த தொன்மக்கதைகளையும் நான் சொல்ல முடியாது. மாறாக புராணிய கதைகள் இருக்கும், கடவுளர்களை முதன்மைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. இந்த புராணம் வேற தொன்மம் வேற. என்ன வித்தியாசம் புராணம்? புராணங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிலப்பகுதி, அங்கே இருக்கக்கூடிய அந்த தட்பவெட்ப சூழ்நிலை, அது சார்ந்த விஷயங்களோடு ரொம்ப நெருக்கமாக ஒரு தொன்மம் என்பது உருவாகும். புராணங்கிறதுக்கு அதெல்லாம் எந்த அடிப்படையான தர்க்க காரணமும் இருக்காது. அது யாரோ ஒரு கடவுள் வந்தால் அது அந்த அது பார்த்திங்கனாக்க வந்து இப்போ ஒரு எல்லா சமயங்களிலும் இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னு ஒரு கதை சொல்கிறான்ல. இப்போ கிறிஸ்துவம் உருவானதுக்கு ஒரு கதை, அது மாதிரி இஸ்லாமில் ஒன்று, இந்த மாதிரி இது நம்ம இதுலேயும் பார்த்திங்கனாக்க எப்படி கதையை உருவாக்கினா அந்த சாமி கையில் எப்படி அதை தூக்கி வச்சுக்கிட்டார், கீழே விட்டார், ஏழு பூமி இருக்குது, அப்புறம் அதில் சொர்க்க லோகம் இருக்குது, ஆமாம் பாயா இப்படி சுருட்டிக்கிட்டார், பரசுராமன் வந்து பாயா சுருட்டிக்கிட்டாரு, அப்புறம் கீழே போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, யாருக்கும் தெரிய முடியலை, அதை அதை அடிமுடி தோண்டினார் இப்படின்னு இவங்க புராணங்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஒரு அடிப்படையான தர்க்கம் ஒன்றுமே இருக்காது. இப்படி முடியுமா அப்படின்னு ஒரு சாதாரண கேள்வியை கேட்டிங்கன்னா அது இருக்காது. ஆனால் தொன்மங்கள் அப்படி இருக்காது. தொன்மங்களுக்கு ஒரு ஒரு வகையான அறிவியல் பூர்வமான டிஸ்கஷன், அதாவது பேச முடியும். ஆகையினால நாம் வந்து தொன்மங்கள் கதை நமக்கு இருக்குது, அவனுக்கு புராண கதைகள் இருக்குது. ஒன்று ரெண்டாவது, அந்த கதையை விட்டுருங்க, நாம் அதை ஒத்துக்க வேண்டியவோ அல்ல ஏற்றுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் என்ன நடந்தது, இந்த குறிப்பாக இந்த பிரித்தானியர்கள் நம் நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் ஒரு துறையை தொடங்கினார்கள். அந்த துறை என்ன, இப்படியான பழைய பொருட்கள், பழைய நினைவு சின்னங்கள், காசுகள், கல்வெட்டுக்கள், பழைய மக்கள் பயன்படுத்திய எல்லா விதமான பொருட்கள், இவைகள் எல்லாம் தேடி 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 எடுக்கிற ஒரு மரபு உருவாயிடுச்சு. அதை தான் அவங்க தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி உருவாக்கினாங்க. இந்தியாவை பொறுத்தவரை பிரித்தானியர்கள் 1860களிலேயே இந்த துறையை உருவாக்குறாங்க. இப்போ இவனுங்க உருவாக்கி இதெல்லாம் வந்து வந்த பிறகு நிறைய விஷயங்களை இவங்க எடுத்து வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு பூதமாக வெளியில் வந்த ஒரு விஷயந்தான் சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 19வது நூற்றாண்டு கடைசியில் ஆரம்பித்து 1920 ஜான் மார்ஷல் என்கிற அந்த தொல்லியல் ஆய்வுத்துறை, இது வந்து ஒரு உலகத்தில் ஒரு புதிய நாகரிகம், இது இதற்கு முன் இல்லாத நாகரிகம், இதற்கு முன் இந்த இந்த இல்லாத ஒரு தனியான நாகரிகம்னு அறிவிச்சிட்டாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க, அவங்க அந்த நிலப்பகுதிகளில் சில அகழ்வாய்வுகளை பண்ணாங்க. அது இந்த ஹரப்பாங்கிற இதுலேயும் மொஹஞ்சதரோங்கிற பகுதியில், இன்றைக்கி மொஹஞ்சதரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது, இந்த நிலப்பகுதியில் கிடைச்ச எல்லா விதமான அந்த தரவுகளை எல்லாம் எடுத்து வச்சு பார்க்குற பொழுது அவங்களுக்கு இது ஒரு புதுசுன்னு, ஒரு எப்படி பாபிலோனிய நாகரிகம் பாரசீகம் சார்ந்து, வேற ஊர்கள் சார்ந்து, சீனம் சார்ந்து, இப்படியெல்லாம் தனித்தனி உலக நாகரிகங்கள் இருக்கோ அந்த மாதிரி இது ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது ஒரு பெரிய 1924 ஒரு பெரிய வெடிகுண்டு மாதிரி அது வந்து விழுந்தது. இப்போ இதில் என்ன பிரச்சனை வந்தது, இப்போ நான் இப்படி ஒன்று நமக்கு ஒரு தொன்மங்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற இந்த மரபு இருக்குல்ல, இவங்களெல்லாம் இந்த நாகரிகம் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வரலாற்றாளர்கள் இந்த இதில் சேர்ந்தவங்க குறிப்பாக அந்த பகுதியில் கண்டடிக்கப்பட்ட அந்த அந்த முத்திரைகள், சீல்ஸ்ன்னு சொல்கிறோமே அது, அந்த மாதிரி நிறைய முத்திரைகள், ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட முத்திரைகள், அந்த எழுத்து வடிவங்கள், குறியீடுகள் இதையெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இதை வச்செல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் இது ஒரு திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இனக்குழுவினருக்கு உரிய நாகரிகம் என்பதை பல சான்றுகளின் வழியாக நிரூபிக்க ஆரம்பித்தாங்க. இது ஒன்று நடந்தது. இந்த பிரச்சனை வந்த உடனே, இது நடைமுறைக்கு வந்த உடனே, இந்த பிரச்சனையை வந்து இந்தியாவில் ஆட்சி புரிந்த நேரு காலத்தில், அவர் கொஞ்சம் இந்த வரலாறுலாம் தெரிஞ்சவர் என்பதனால், கொஞ்சம் என்ன சொல்கிறது, சோசலிச மனநிலைமை உள்ள ஒரு 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 குடியரசு பண்பு கொஞ்சம் உள்ள ஒரு மனிதராக வாழ்ந்ததுனால, இந்த திராவிடர்னு சொல்கிறாங்களே இங்கே வட இங்கே இருக்கே இப்படிங்கிறதெல்லாம் அவர் பெரிய அக்கறை எடுத்துக்கல, இது கண்டுக்கல. ஆனால் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, 1925 இந்தியாவில் ஒரு மதவாத சக்தி உருவாக தொடங்கிடுச்சு. அதைத்தான் ராஷ்ட்ரிய சுயசேவக் சங்குன்னு சொல்கிறோம். அந்த என்னைக்கு நம்ம பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினாரோ
அன்னைக்கே அந்த மாதிரி ஒரு மத வெறி கொண்ட ஒரு அமைப்பும் உருவாயிருச்சு. அந்த அமைப்பு படிப்படியாக வளர்ந்து 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 அவங்க வந்து ஒரு கட்டத்தில் காந்தியே அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல, அதனால் காந்தியே சுட்டு கொண்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு வளர்ந்து வளர்ந்து வந்து 80களில் இந்திரா காந்தி செஞ்ச சில தவறுகள் அது சார்ந்த நடவடிக்கைகளில் அது ஒரு பெரிய அமைப்பாக உருவாகி ஒரு பெரிய சக்தியாக வந்துருச்சு. அந்த சக்தி என்னவா இன்றைக்கி பேசுதுன்னா, இந்தியான்னு சொல்கிறது பாரத தேசம், பாரதம் அப்படின்னு சொன்னால் மகாபாரதத்தோட தொடர்புடையது, பரதன் ஆண்ட பூமி, ராமன் ஆண்ட பூமி, ஸ்ரீ ஜெய் ஸ்ரீ ராம், ராம் தான் எல்லாரும், ராமுக்கு வந்து பல கோடி செலவழித்து பெரிய கோயில் கட்டுறது, இப்படிங்கிற ஒரு பண்பாடை அங்கிருந்த ஒரு இஸ்லாமிய மசூதியை பாபர் மசூதியை அடித்து உடைச்சி தூக்கிது போட்டுட்டு அந்த இடத்துல ராமன் குறித்த கோயிலை கட்டுற ஒரு வரலாறு என்பது இப்போது கட்டமைக்க தொடங்கியாச்சு. இப்போ இப்படி கட்டமைக்கிற வரலாறுக்கும் இந்த தொல்பழம் வரலாறுகளை கண்டழித்து பேசுகிறதுலையும் சிக்கல் வந்துடும். அப்போ நமக்கு என்ன ஆகுது, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் யார் என்னான்னு கொள்கிறப்போ அதில் அண்மை காலத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு வந்திருக்கு. அது என்னென்னா மரபணுக்கள் தொடர்பான ஆய்வு. இந்த மரபணுக்கள் தொடர்பான ஆய்வில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படிப்படியாக அலை அலையாக மக்கள் ஆப்பிரிக்க கண்ட பகுதியிலிருந்து உலகின் பல பகுதிகளுக்கு குடியேறினார்கள். அப்படி குடியேறியதில் நமது ஊரில், அதாவது நம்ம நிலப்பகுதியில் இப்படி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வழியாக இந்த நிலப்பகுதிக்குழுக்குள்ளே வந்து அது இந்த ஆப்கானிஸ்தான் வரை உள்ள இந்த நிலப்பகுதிக்கு ஒரு மனித கூட்டம் வந்தது ஆப்பிரிக்காவிலிருந்து. அந்த மனித கூட்டம்தான் ஒரு அந்த படிப்படியாக அவர்கள் திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தொடர்ச்சி தான் ஒரு 4வது 5வது வடிவத்தில் வந்து நிற்கிறதான் அந்த சிந்து சமவெளி என்று சொல்லப்படக்கூடிய நிலப்பகுதி. அந்த நிலப்பகுதியை நம்ம அப்படி தான் பேசணும், வேறொரு பகுதிக்கு அந்த குறிவுன்னு போனார். ஆனால் வடஇந்தியாவில் இவர்கள் பேசுகிற இந்த பாரதம் ராமன் இதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கிருந்து வந்தார்கள், அவர்களுக்கு ஆரியர்கள் என்று பெயர் சொல்கிறார்கள். ரொமிலா தாப்பரிலிருந்து எல்லா அறிஞர்களும் அதை ஒத்துக்கொள்கிறார்கள். அவங்க வந்து இந்த மத்திய ஆசிய பகுதிகள் இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியிலிருந்து ஆடு மாடு மேய்ப்பவர்களாக இந்த நிலப்பகுதிகளுக்கு, அதாவது கங்கை சமவெளி பகுதிகளுக்கு அவர்கள் குடியேறியவர்கள். அப்படி குடியேறி அங்கே வாழ்க்கை முறையை கங்கை நதியோடு அவர் உருவாக்கி கொண்டார்கள் என்று எல்லா அறிஞர்களும் சொல்கிறார். அது வந்து இப்போ நான் சொன்ன இந்த முன் வந்த அலை பாய்ஞ்சது வந்து இன்றைக்கு வரலாற்றுப்படி 1900 2300 வரை என்று சொன்னால், இந்த இதிலிருந்து ஆரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்த காலப்பகுதி என்பது அதிகபட்சம் 1500 தான் என்றதை இந்த மரபணு பண்பாட்டு ஆய்வு வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்துகிறது. அப்போது நமக்கு தொன்மங்கள் வேறையாக இருக்குது, மரபணு உறுதிப்படுத்துது. இதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு என்ன முக்கியமாக வந்துருதுன்னா, இந்த சிந்து சமவெளியில் கிடைச்ச நிறைய குறியீடுகள், புழங்கு பொருட்கள் இவைகளெல்லாம் தென் நிலப்பகுதிகளில் நிறைய கிடைக்க தொடங்கிடுது. இப்போ அதைத்தான் நாம் வந்து வைகை நதிக்கரை பண்பாடு, புருணை தாமிரபரணி நதிக்கரை பண்பாடு, அது மாதிரி காவிரி நதிக்கரை பண்பாடு என்று நாம் அதை பேசுகிற அளவுக்கு நிறைய அகழ்வாய்வுகள் என்பவை உறுதிப்பட்டு விட்டன. இப்போ நமக்கு தொன்மை வந்தது, அதுக்கு பிறகு இந்த மாதிரி மரபணு ஆய்வுகளில் வந்தது. இது அகழ்வாய்வுகள் மூலமாகவே இப்போ கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருள்களில் நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கு. நிறைய என்னென்னா, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற குறியீடுகள், குறிப்பாக பானை ஓடுகளில் கிடைத்திருக்கிற குறியீடுகள், அந்த குறியீடுகளை நாம் வந்து படிப்படியாக கண்டறிந்து அதில் வளர்ச்சி அடைந்த ஒரு குறியீட்டு வடிவத்தை ஒரு எழுத்து வடிவம் என்று சொல்கிறார்கள். அந்த எழுத்து வடிவத்திற்கு பிராமின்னு ஒரு காலத்தில் பெயர் கொடுத்தார்கள். இப்பொழுது அதை தமிழ் பிராமி என்ற சொல்லில் கொடுக்கிறார்கள். இந்த பிராமிங்கிற எழுத்து வடிவம் உருவான வரலாறை வச்சு கொண்டு பார்க்குற பொழுது இந்த நிலப்பகுதி சார்ந்த ஒரு எழுத்து வடிவம் உருவாயிருக்கு. பின்னாடி வடநாட்டு பகுதியில் ஆட்சி செய்த மௌரியர் குறிப்பாக அசோகர் காலம், இப்போ அசோகர் காலங்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலம், 400-500. ஆனால் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிந்து சமவெளின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 3500 வரை போகுது. இப்போ அந்த பகுதியிலிருந்து ஒரு எழுத்துரு வடிவம் உருவாகி வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த பகுதியில் வந்திருக்கு இப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நமக்கு ஒரு செவ்விலக்கியங்கிற ஒரு இலக்கிய மரபு, செவ்விலக்கணங்கிற இலக்கண மரபு,
இதெல்லாம் வரலாற்றுக்கு முந்தைய 550 ஒரு வரலாற்றுக்கு பிந்திய காலம் 250 ஒரு 1000 நமக்கு உருவாகிருக்கு. கிமு 550 கிபி 250 ஆமாம் இந்த காலத்தில் உருவாகிருக்கு. இப்படி உருவான இந்த இலக்கிய பிரதிகள், இதில் பேசப்படுகிற செய்திகள், இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அது மாதிரி நாம் கண்டுபிடிச்ச அந்த எழுத்து, அந்த பிராமி எழுத்து, எழுத்தினுடைய தன்மைகள், அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் வருது. இது எல்லாத்தையும் சேர்த்து அண்மை காலங்களில் உருவாக்குற இந்த அகழ்வாய்வுகள் இருக்குல்ல, இதில் சிந்து சமவெளியில் கிடைத்ததை போன்ற நிறைய பானை ஓடுகளில் சிந்து சமவெளியில் கிடைத்த எழுத்துருக்களே இங்கே கிடைக்கும். அப்போ என்ன ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கும் இங்கே இருந்த மக்களுக்கும் உறவு இருந்திருக்கு, அல்லது அங்கிருந்த பகுதி மக்கள் இங்கே வந்திருக்கணும், அல்லது இங்கிருந்த பகுதி மக்கள் அங்கே குடியேறியிருக்கணும், இப்படிங்கிற விவாதமெல்லாம் நடந்துருக்கு. அது ஒரு நல்ல சுயான விவாதம். அதை இங்கிருந்து தான் போச்சு, அங்கிருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இவர்களுக்குள்ளே ஒரு உறவு இருந்தது என்பதில் எந்த சிக்கலும் இல்லை. இதை ஒரே பண்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா இவங்க ரெண்டு பேரும்? இல்லை, அதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நாம் வந்து பிற்காலங்களில் உருவான பல சொற்களை பழைய காலத்து நிகழ்வுகளுக்கு அடையாளப்படுத்தக்கூடாது. எப்படி அடையாளப்படுத்தலாம்னா, ஒரு தொடர்ச்சி இருக்குது. அங்கே இருந்த அந்த மனித கூட்டத்துக்கும் இங்கிருந்த மனித கூட்டத்திற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நிலையான தொடர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாகுது. அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தொல் பழங்காலம், இந்த தொல் பழங்காலம் தமிழ்நாட்டில் இருந்ததுக்குங்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள்லாம் வந்திருக்கு. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு ராபர்ட் ஃப்ரூஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிற ஒரு மனிதர் 19வது நூற்றாண்டினுடைய இடைப்பகுதிகளில் சென்னை கோடரி, மெட்ராஸ் கோடரி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சார். அது இன்றைக்கும் இந்த அத்திரப்பாக்கம், இந்த நம்ம என்ன சொல்கிறது, தாம்பரம், செங்கல்பட்டு, இதிலிருந்து அதாவது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியினுடைய எச்சங்கள் உள்ள இந்த எல்லா பகுதிகளிலையும் எக்கச்சக்கமான கற்கருவிகள் கிடைக்குது. இது என்னன்னா, பழைய கற்காலத்திலேயே மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பது பற்றிய குறியீடுகள் இருக்குது. அப்போ அந்த வரலாறை வச்சுக்கொண்டும் இந்த நிலப்பகுதியில் பழைய காலத்திலிருந்து மனித இனக்கூட்டம் வாழ்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்குது. இப்படியான வரலாறுலாம் நீங்கள் என்ன சொல்கிறது, இமயமலை பகுதிகளில் இப்படி ஒரு இருந்தாங்க கொண்டதுக்கு இதுவரை எந்த வரலாறும் நமக்கு கிடையாது. அப்போ இதில் இருந்த கற்கருவிகள், இதிலேருந்து உருவாகி வந்தது, இதில் வந்தது, இந்த நிலப்பகுதிகளில் தான் நம்ம காவிரி பண்பாடு இருக்குது, இந்த நிலப்பகுதியில் தான் பொருணை தாமிரபரணி பண்பாடுங்கிறது இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு பழைய கற்காலத்து வாழ்ந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், குடியேறிய மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள், தொன்மக்கதைகள் சார்ந்த மனிதர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த வடிவங்களுக்குள்ளேயெல்லாம் பல விஷயங்கள் ஒற்றுமை பண்பு இருக்கிறது. நான் இதை விளங்கிக் கொள்வதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டை வச்சு மட்டும் நான் உங்களுக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த எழுத்துரு, இந்த எழுத்துருங்கிறது ஒரு வரலாறை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இப்போது சிந்து சமவெளியில் கிடைச்சிருக்கிற ஒரு 500 அந்த குறியீடுகளில் இருக்கக்கூடிய கோடுகள், அதனுடைய வடிவங்கள், அதில் இருக்கக்கூடிய பல தன்மைகளைப் போலவே நமக்கு நம்மூரில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாய்வுகளில், குறிப்பாக கொடுமணல் அகழ்வாய்வு, ஈரோடு அந்த பக்கத்தில் இருந்து நான் அந்த கொடுமணல் அகழ்வாய்வுகளில் கிடைச்ச நிறைய அந்த ஓடுகளில், பானை ஓடுகளில் கிடைச்ச அந்த குறியீடுகள், அந்த கோடுகள், அதை போன்ற நிறைய குறியீடுகள் கோடுகள் வந்து சிந்து சமவெளியில் கிடைச்சிருக்கு. அதோடு இல்லாமல் நம்முடைய மயிலாடுதுறையில் ஒரு இடத்துல தோன்ற பொழுது அதே மாதிரி ஒரு குறியீடுகள் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி கீழடி அகழ்வாய்வின் மூலமாக மிக அதிகமான, இப்போது அண்மையில் 13 எழுத்துக்களை கொண்ட ஒரு வரி வடிவ எழுத்து மரபு கிடைச்சிருக்கு. இந்த எழுத்து வடிவ மரபுக்கும் சிந்து சமவெளி எழுத்து வடிவ மரபுக்கும் தமிழகத்தினுடைய வேறு அகழ்வாய்வுகளில் கிடைக்கிற எழுத்து வடிவ மரபுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இதை நாம் வந்து பிராமி எழுத்து வடிவம், சிந்து சமவெளி எழுத்து வடிவம்னு சொல்கிறோம். இதில் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்குது. சிந்து சமவெளியில் கிடைச்ச அந்த குறியீடுகள் வடிவங்கள் என்பவை படிப்படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்து நம்மூரில் கிடைச்ச மிக பழைய கல்வெட்டுக்கள் என்று சொல்கிற, அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலம் 550 கிடைச்ச அந்த நடுகற்களில் இந்த எழுத்தூர் கிடைக்குது. இப்போது கீழடியினுடைய காலத்தை வந்து ஏறக்குறைய ஒரு கிமு 350 550 வரை கொண்டு போகிறாங்க.
அதில் இந்த எழுத்து வடிவங்கள் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி இந்த பொருணையில் குறிப்பாக சிவகளை என்ற அந்த அகழ்வாய்வில் அவங்க கண்டெடுத்த அந்த அரிசி, அந்த நெல்லிலிருந்து எடுத்த அரிசி, அதனுடைய காலத்தை வரலாற்றுக்கு முந்தைய 3200 காலம் 200 சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொற்கையில் கிடைச்ச பல்வேறு பொருள்களை எல்லாம் வச்சுக்கொண்டு, குறிப்பாக அந்த ஓடுகள் இதெல்லாம் வச்சுக்கொண்டு அது 4700 அப்படிங்கிறது மாதிரி ஒரு முடிவு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குற பொழுது உங்களுக்கு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் ஒரு சிந்து சமவெளி காலம், அதை தொடர்ந்து வந்த ஒரு இந்த நிலப்பகுதியில் உருவான ஒரு காவிரி நதி பாய்கை தொடர்பான ஒரு பண்பாடு, வைகை நதி, புருணை நதி, தாமிரபரணி நதி இதெல்லாம் இணைந்து உருவான பண்பாடு அப்படின்னு ஒரு ஒரு நிலையான பண்பாடு என்பது இங்கு வரலாற்றுக்கு முந்திய காலத்திலேயே உருவாகியிருக்கிறது. இங்கு கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இதில் கிடைச்ச ஒரு எழுத்துரு பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சி இருக்குது. சிந்து சமவெளியில் இருந்த எழுத்துரு கொடுமணலில் கிடைக்குது, கீழடியில் கிடைக்குது. இந்த எழுத்துரு, இந்த பிராமி சொல்லக்கூடிய அந்த எழுத்துரு நம்முடைய சங்ககாலம் சொல்லக்கூடிய அந்த காலப்பகுதிகளில் புழக்கத்தில் இருந்திருக்கு. எப்படி இந்த எழுத்துருக்களை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிஞர் மகாதேவன் அவர் சொல்கிறாரு, அந்த பிராமி கல்வெட்டுகளில் உள்ள பல அரசர்களுடைய பெயர்கள், குடிகளுடைய பெயர்கள், குறிப்பாக சமண மதம் தொடர்பான குறிப்புகள், இவைகளெல்லாம் சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. நாம் சொல்கிற சங்க இலக்கிய அந்த பிரதிகள் இருக்கு இல்லையா, குறிப்பாக பழைய பிரதிகள், அதில் எல்லாம் பேசப்படுற அந்த பெயர்கள், செய்திகள், பாண்டியர்களை பற்றி வருகிற குறிப்புகள், இந்த பாண்டியர்கள் தான் நம்முடைய மன்னர்களை ரொம்ப பழமையானவர்கள், அவர்களை பற்றிய குறிப்புகள்லாம் சங்க இலக்கியத்தில் வருது, பிராமி எழுத்துருலையும் வருது. அப்போ அதை ரெண்டையும் இணைக்கிறாங்க. ஓ, அப்போது அந்த பாண்டியர்களை பற்றி இது சொல்லுதுன்னா அவங்க காலத்தில் இந்த பிராமி எழுத்துரு இருந்திருக்குமோன்னு சொல்லி இந்த எழுத்துரு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்து மாற்றமடைஞ்சு தான் வட்டெழுத்தாக மாறுது. அந்த வட்டெழுத்து கல்வெட்டு நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. அந்த வட்டெழுத்து கல்வெட்டுக்களில் நம்முடைய சங்க இலக்கியங்கள், சங்க காலத்து வாழ்முறை இதெல்லாம் பற்றி நிறைய பேசுகிறாங்க. அந்த வட்டெழுத்து தான் வளர்ச்சி அடைந்து நம்முடைய தமிழ் எழுத்து வடிவமாக வந்திருக்கு. அதாவது வரலாற்றுக்கு பிந்தி, அதாவது கிபி 900 ஒரு தமிழ் எழுத்துரு என்பது அழகாக இன்றைக்கி நாம் எழுதுகிற எழுத்துரு உருவாகி வந்துருச்சு. இதுக்கு ஒரு தொடர்ச்சி இது தமிழ் எழுத்துரு, வட்டெழுத்து, பிராமி எழுத்துரு, அதுக்கு முன்னாடி உள்ள கோடுகள், அதுக்கு முன்னாடி உள்ள முத்திரைகள், இப்படின்னு சொல்லி ஒரு தொடர்ச்சியான தொழில் எழுத்தியல் வரலாறு நமக்கு கிடைக்குது. இதை வந்து ஒரு புல துறையாக சொல்லுவாங்க, பேலியோகிராஃபி அப்படின்னு சொல்லி. அதில் நமக்கு உறுதிப்படுத்திட்டாங்க, இது எல்லாமே இருக்குது, சிந்து சமவெளி தொடங்கி இன்றைக்கி நாம் வச்சுருக்க எழுத்து வரை ஒரு தொடர்ச்சி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக ராஜனுடைய அந்த எழுத்து முறை வளர்ச்சி வரலாறு பற்றி எழுதியிருக்கிறாருடைய நூலில் அதை உறுதிப்படுத்துகிறார். ஆனால் ஒரு சமஸ்கிருத மரபுக்கோ அல்லது வட இந்திய மரபுக்கோ இப்படி ஒரு எழுத்துரு மரபு உண்டா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. அவங்க ஈவன் இந்த அசோகன் காலத்தில் உருவான அவங்க பயன்படுத்துகிற பிராமி எழுத்துரு கூட நம்ம இந்த எழுத்துரு மரபுலேருந்து அவங்க உருவாக்கி கொண்டதாக தான் இருக்க முடியும் என்பது அண்மை கால ஆராய்ச்சி. சிந்து சமவெளியாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற புறணைன்னு சொல்கிறதும் கீழடின்னு சொல்கிறதும் எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு தொடர்ச்சி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இப்போ இது எல்லாமே ஒரு தமிழர்களுடைய ஓட தொடர்புடையது இல்லை, இங்கே இது முழுக்க இந்த நாகரிகங்களை சார்ந்தவங்க வந்து தமிழர்கள், அல்லது நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இது ஒரு திராவிட நாகரிகம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், இந்த சொற்களை சொல்கிறத விட தமிழ் மொழி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு இல்லையா, இந்த மொழியினுடைய முற்கால வடிவங்களை பேசியவர்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க எல்லா நாகரிகத்தையும் எந்த அவன் திராவிடனோ தமிழனோ அது நமக்கு தெரியாது. இந்த நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிற தமிழ்ங்கிற ஒரு மொழியின் இருக்கக்கூடிய எழுத்து வடிவம், மூல செய்திகள், அது சார்ந்தது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு. அப்போ நாம் எப்பயுமே ஒரு தேசிய இனத்தை எப்படி வரையறை செய்கிறோன்னா அவங்க பேசுகிற மொழியை வச்சு தான் பண்ணுறோம். அப்போ அந்த மொழியை வச்சு பேசினீங்கன்னா முன்னாடி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் இந்த திராவிடங்கிற சொல்லிலிருந்து உருவான சொல்லான தமிழுங்கிற சொல்லல் கருதப்படுகிற இந்த தமிழர்கள் என்று சொல்லுகிற மனிதர்களாகத்தான் இவங்க இருக்க வேண்டும் என்பது நம்முடைய இன்றைய அண்மை கால ஆய்வு. ஆகையினால் இதில் என்ன முக்கியம்னா சமஸ்கிருதத்துக்கு அப்படி இல்லை, சமஸ்கிருதம் ஒரு தனியான மொழியே இல்லை, அந்த மொழி அதை அவங்களே எல்லோரும் ஒத்துக்கிறவாங்க. அதாவது பிராகிருதம், பாலி,
போன்ற பல்வேறு கிளை கிளை மொழிகளை எல்லாம் இணைச்சு ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வடிவமாக அந்த மொழியை உருவாக்குறாங்க. இந்த அவர்கள் அந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் ஒரு வரலாற்றுக்கு முந்தைய 1500 வந்தாங்க, கிமு 1500 வந்தாங்க இல்லையா. அப்போ அவர்கள் எழுப்பிய ஒளி அந்த ஒளி சார்ந்து வந்து பேசப்படுகிற அந்த மந்திரங்கள், அந்த மந்திரம் சார்ந்து உருவான ரிக்வேதம், இந்த மாதிரி விஷயங்கள், இதுக்கும் சமஸ்கிருத மொழிக்குமான உறவுகளை வந்து பின்னால் கட்டமைக்கிறாங்க. அது வேற ஒரு ஒளி கூட்டமாக ஒரு ஒளி வடிவமாக உருவாகி. இல்லை, எப்படி அந்த கட்டமைப்பு? அந்த கட்டமைப்பு வந்து பெரும்பகுதி பிற்காலத்தில் அப்படி வந்த அந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவினரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் ஒரு மந்திரங்களை சொல்லக்கூடிய, மந்திரங்களை சொல்லி அதன் மூலமாக பூசை செய்யக்கூடிய, குறிப்பாக வளர்ச்சி அடைந்த அரசர்கள் காலத்தில் அவர்கள் உருவாகிறார்கள். இப்போ சங்ககாலத்தில் பேசப்படுகிற பார்ப்பனர்கள் வேறு, ஆனால் பல்லவர் காலத்தில் சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் வேறு. ரெண்டு பார்ப்பனர்களையும் ஒன்றா பார்க்கக்கூடாது. அந்த சங்க காலத்தில் இருந்த பார்ப்பனர்கள் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க, கறி மீன் சாப்பிட்ட ஒரு சாதாரண ஒரு குடி, அங்கிருந்து வந்த ஒரு பிரிவினுடைய ஒரு குடி. ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த அரச உருவாக்கம் உருவாகி அரசர்கள் ஆதிக்க சக்தியாக மாறி இந்த அரசர்கள் மிகப்பெரிய கோயில்களை கட்டி அந்த கோயில்களை ஒரு சமூக நிறுவனங்களாக உருவாக்குகிற காலத்தில் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்களாக, அவர்களுக்கு மந்திரம் பேசுபவர்களாக இருக்கிற ஒரு பார்ப்பன கூட்டம் என்பது உருவாகிவிடுகிறது. இந்த கூட்டத்துக்கு அந்த அரசர்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா மன்னர்களும் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல அதை சமஸ்கிருத மொழின்னு பேசிக்கிறாங்க, அந்த ஒலியை இது சமஸ்கிருத மொழி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த சமஸ்கிருத மொழியில் நிறைய இலக்கியங்கள், நாடகங்கள், வேறு விஷயங்கள் இதெல்லாம் உருவானது வேறு. அப்படி அது ஒரு அறிவு புலம் சார்ந்த மொழியாகவும் ஒரு பக்கத்தில் உருவாகி வந்தது. அதில் ஒரு பெரிய ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த புலமைத்துவமாக சமஸ்கிருத மொழியில் செயல்பட்டவர்களில் மிக அதிகமாக இருந்தவர்கள் தென்னிலப்பகுதியை சார்ந்தவர்கள். இதுவும் ரொம்ப முக்கியமானது. கும்பகோணத்துக்காரர்கள் எழுதின மகாபாரத பிரதி தான் மிகச்சிறந்த பிரதிங்கிறது இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கலாம். அப்போ அந்த சமஸ்கிருதங்கிற ஒரு மொழி ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட பண்பாட்டிற்கோ உரியதல்ல. அது மாறாக இப்படி உருவாக்கப்பட்டு அது ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மந்திர மொழியாக கட்டமைத்து அதுக்கு பின்னாடி அது கடவுள் மொழி என்ற பெயரை கொடுத்து அது வளர்ச்சியடைந்த அரசாதிக்கம் உள்ளவர்களோடு இணைக்கப்பட்டு அது கோயிலுக்குள் மந்திரம் சொல்லுவதாக ஆக்கப்பட்டு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி அது. அந்த சதி வரலாற்றில் நிகழ்ந்துச்சு. அது நிகழ்ந்து உருவாக்கி வர்றதை 19வது நூற்றாண்டில் தான் அம்பலப்படுத்த முடிஞ்சுது. இது ஒரு மிகப்பெரிய சதி அப்படிங்கிறது. இந்த பிரித்தானியர்கள் இங்கே ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் இந்த தொல்லியல் துறை அப்புறம் மொழிகள் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே உலகத்திலே இருந்தது ஒரே மொழி சமஸ்கிருத மொழின்னு தான் பேசிகிட்டு இருந்தானுங்க. வெள்ளக்காரனுங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. வில்லியம் ஜோன்ஸுங்கிறவன் அப்படி தான் எழுதினான். மேக்ஸ் முல்லர் போன்றவங்க அப்படி தான் பேசியிருந்தாங்க. இல்லை இது வேறு மொழி அப்படின்னு சொல்லி எல்லிஸ் போன்றவர்களும் காடுவெல் போன்றவர்களும் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்த மொழிக்கு வேறு வரலாறு இருக்குன்னு ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் நம்முடைய பழம் இலக்கியங்கள் இலக்கணம்லாம் சோடியிலிருந்து அச்சிட்டு வெளியே வந்தது. அப்போ புதிய மறுமலர்ச்சி உருவாகுது. ஓ இது வேறையாச்சு, இது வேறையாச்சுன்னு சொல்லி இப்போ இந்த எல்லா பண்புகளும் சேர்ந்து தான் நம்ம பேசுகிற வரலாறுக்குள்ளே இருக்குது. இது தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே இல்லை. அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. ஆமாம், அப்படி புரிஞ்சிக்கக்கூடாது. அப்படி உருவாகி வர்ற இந்த வரலாற்றுக்குள்ளே நான் சொன்ன இந்த எழுத்துரு வளர்ச்சியை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுது ஒரு தனியான பண்பு வரலாறுங்கிறது. இப்போ உருவாகி வர்ற இந்த தொல்பொருள் ஆய்வுகளின் கண்டுபிடிப்புகள் என்பவை இந்த நிலப்பகுதி. இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து தெற்கிலிருந்து தான் இந்திய வரலாற்றை தொடங்கணும் அப்படின்னு அவர் ஒரு வரி சொல்கிறாருனா என்ன அர்த்தம்? கற்காலம் முதல், தொன்ம வரலாறு முதல், சிந்து சமவெளி முதல், அது சார்ந்து வந்த செவ்விலக்கிய மரபுகள் சார்ந்த காலம் முதல், அந்த செவ்விலக்கியங்களில் பேசப்படுகிற பாண்டியர், சோழர், சேரர், பல நூற்றுக்கணக்கான குடிகள், இந்த வரலாறுகளை சார்ந்து இதுக்குள்ளேருந்து வரக்கூடிய தகவல்களை சார்ந்து வரலாறை இங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. அது முன்னாடி இதே இந்த சொன்ன பொழுது இதுக்கு பெரிய ஆதாரம் இல்லைங்கிறது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இலக்கிய சான்றுகள் இருந்துச்சு, யதார்த்தத்தில் அகழ்வாய்வுகளில் பெரிய அளவுக்கு நமக்கு கிடைக்கல. ஆனால் என்ன இப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்படி ஒரு விஷயத்தை இங்கிருந்து கிளப்புறப்போ இந்த புராணிய மரபில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வடஇந்திய இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் பாஜக பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொதிச்சு போகிறாங்க.
ஏன்னா இந்த வரலாறுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லை. இதன் மூலமாக அவங்க வந்து வேறொரு நிலப்பகுதியிலிருந்து இங்கே குடியேறிய வந்த ஒரு கூட்டத்தினுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்துகிறாங்க. ரொமிலா தாப்பர் உறுதிப்படுத்துகிறார், வேறு யாரும். அப்போ இந்த வரலாறுகளுக்குள்ளே இணைந்த இந்த முரணாக இப்போ இந்தியாவினுடைய இந்த வரலாறுங்கிறது நடந்து கொண்டிருக்கு. இது எங்கே போய்விடும், என்ன ஆகும், என்ன செய்வார்கள் என்பதே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தெளிவான தர்க்கபூர்வமான ஒரு புரிதலாக நாம் எடுத்துக்கொண்டு சொன்னால், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இப்படி ஒரு மொழி கூட்டம் மொழியை சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், அது இப்படி வந்திருக்கு, நடுப்பர இங்கிருந்து குடியேறியவர்கள் என்பவர்கள் இன்னொரு பக்கம் வந்திருக்கிறார்கள், அவர்கள் இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படிங்கிறத ரெண்டையும் தெளிவாக தனித்தனியாக புரிஞ்சு கொள்ளணும். இதில் இது பெருமை இது மோசம் இப்படின்னு சொல்கிறதுங்கிற கருத்து கூட எனக்கு உடன்பாடு இல்லை. இது ஒரு தனி வரலாறு, இது ஒரு தனி வரலாறு. உங்கள் வரலாறு ரொம்ப பின்னாடி தொடங்குது, இது தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். இந்த ஒத்துக்கிற மனநிலைமை இல்லை. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் இந்த மொழியியல் சம்மந்தமாகவும் நிறைய ஆய்வுகளை ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இப்போ கீழடியில் இந்த தாமிரபரணி நாகரிகம்னு சொல்லப்படுற இந்த தன்பொருணை நாகரிகத்தில் இங்கே பானை ஓடுகள், இந்த எழுத்துருக்கள், இப்போ இதெல்லாம் ஒரு மக்கள் சமூகம், இப்போ அங்கே வாழ்ந்துருக்கிற மக்கள் வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். அதை எப்படி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்குறது, ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்முடைய ஐராவத மகாதேவன் அவருடைய இந்த பிராமி எழுத்து வடிவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ண பொழுது அவர் ஒரு வரைபடம் வரைஞ்சார். வரைபடம் என்ன போட்டார்னா, கிடச்சிருக்கிற ஒரு அவர் காலத்தில் ஒரு 96 கல்வெட்டுகள் கிடச்சிது, அந்த பிராமி கல்வெட்டுகள். இன்றைக்கி ஒரு 100-150 வரை வந்துச்சு. இதெல்லாம் எங்கெங்கே கிடைக்குது, எந்தெந்த இடத்துல கிடைக்குதுன்னு அவர் ஒரு மேப் போட்டு பார்த்தா, அது மதுரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதிகளில் மிக அதிகமான பிராமி கல்வெட்டுகள் கிடைச்சிது. இதனுடைய பொருள் என்ன, நமக்கு தொன்ம கதைகளில் மிக அதிகமாக பேசப்படுகிற நிலப்பகுதி அது. இன்றைக்கு நடக்கிற அகழ்வாய்வுகளில் மிக அதிகமான சான்றுகள் கிடைக்கிற நிலப்பகுதி அது. மிக அதிகமான மக்கள் பிராமி எழுத்துருவை எழுதிய நிலப்பகுதியும் அது. அப்போ அவர் சொன்னார், இது எப்படின்னா, ஏத்தன்ஸ் நகரத்தில் இருந்த மக்கள் அன்றைக்கு எவ்வளோ அளவுக்கு கல்வி அறிவு பெற்றிருந்தார்களோ சாதாரண மக்களும், அந்த அளவுக்கு மதுரையையும் அதை சுற்றி இருந்த மக்களுக்கு எழுத்தறிவு இருந்தது அப்படிங்கிறது ஐராவத மகாதேவனுடைய முடிவு. அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இந்த பானை ஓடுகள் பானையெல்லாம் பயன்படுத்தினவங்க சாதாரண மக்கள், அவங்க பயன்படுத்தின அந்த புழங்கு பொருள்கள் தான் பானை. அப்போ சாதாரண மக்கள் அந்த பானை ஓடுகளில் தங்களுடைய பெயர்களை எழுதி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எழுத்து பயிற்சி இருந்திருக்கு. அப்போ எழுத்து பயிற்சி எழுத்தறிவுங்கிற விஷயத்தில் பழங்கால தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் உறுதியாக்கப்பட்டிருக்கு. அதே போல் வெள்ளி நாணயம், வெள்ளி முத்திரை நாணயங்கள், இந்த மாதிரி நாணயங்கள்லாம் வந்து கிடைக்குது. அப்போ அங்கே ஏதோ ஒரு ஒரு பண்டமாற்றுக்கு கடந்த, அதாவது அது என்னென்னப்பா, இந்த நிலப்பகுதியில் ரொம்ப அதிகமான கனிமப் பொருள்கள் கிடைக்குது. அப்படி இரும்பு நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நம்முடைய சேலம் பகுதியே இரும்பு, அந்த கொடுமணல் அகழ்வாயுவில் பார்த்தீங்கன்னா தோண்ட தோண்ட இரும்பு படிமங்களாகவே வருது. அதே மாதிரி நமக்கு அந்த இது ஆதிச்சநல்லூர் அகழ்வாயுவுகளை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, அவங்க இரும்போட வேறு பொருள்களையும் சேர்த்து வெங்கலம்ங்கிற ஒரு பொருளை உருவாக்கியிருக்காங்கங்கிறது கிடைச்சிருக்கு. இன்றைக்கி சிவகலையில் கிடைச்சிருக்கக்கூடிய நிறைய காசுகள், கொற்கை சிவகலை போன்ற அகழ்வாயுகளில் கிடைச்சிருக்க நிறைய தங்க காசுகள் கிடைச்சிருக்கு. அப்போது வெள்ளி காசுகள் நிறைய கிடைச்சிருக்கு. இது வந்து அந்த காலத்திலேயே ரோமானியர்களோடும் வேற நிலப்பகுதியில் உள்ளவர்களோடும் இந்த மனிதர்கள் வணிகம் செய்ததற்கான இந்த கொற்கை போன்ற பல பெரிய துறைமுகங்கள் பற்றிய விஷயங்களும் கிடைச்சிருக்கு. அந்த துறைமுகங்கள் பற்றிய கடல் அகழ்வாயுகள் வந்து ரொம்ப முக்கியம். அது இப்போ தான் நம்ம செய்ய போகிறேன்னு சொல்லி நம்முடைய ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. கலைஞர் காலத்தில் பூம்புகார் பண்ணாங்க. பூம்புகாருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கட்டிட பகுதி அந்த கடற்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த கடலுக்குள்ளே மூழ்கி போய் கிடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்படி பெரிய துறைமுகங்கள் வணிக துறைமுகங்களாக இருந்ததுங்கிறது இருக்குது. இந்த துறைமுகங்கள் இப்படி வணிகம் நடந்தது அப்படிங்கிறத நம்முடைய சங்க இலக்கியத்தில் குறிப்பாக பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, பெரும்பாநாட்டுப்படை இப்படி பல இலக்கியங்களில் மிக விரிவாக பேசுகிறாங்க.
அதை போல் இந்த வெளிநாட்டு தாலமி பிளமி மகஸ்தனிஸ் இப்படி வந்தாங்க பாருங்கள். இவங்களெல்லாம் வெவ்வேறு நாடுகளோடு நம்ம மக்களுக்கு எவ்வளோ உறவு இருந்தது, வணிகம் இருந்தது எல்லாம் பேசுகிறாங்க. இப்போ இந்த காசுகள் கிடைச்சிருக்கிற காசுகள் இருக்கு இல்லையா, இப்போ கொற்கை சிவகலையில் கிடைச்சிருக்கிற இந்த காசுகள், இதில் பேசப்படுகிற இந்த விஷயங்களுக்கும் ஒரு நமக்கு இருந்த ஒரு என்ன சொல்கிறது, உலோக பண்பாட்டு வளர்ச்சிக்கும் ஒரு சங்ககாலம் என்பது ஏறக்குறைய புதிய கற்காலம் இரும்பு காலம் வளமாக இருந்த நிலப்பகுதி என்று ஒரு பகுதியில் சொல்கிறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புரிஞ்சு கொள்கிறதுக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த சமூக வளர்ச்சி என்பது இருப்பு என்பது சமச்சீரற்றது. ஒரு பகுதியில் இரும்பு உற்பத்தி பண்ணுற ஒரு மனுஷன் இருப்பான், இன்னொரு பகுதியில் அந்த இரும்பை வச்சு மிகப்பெரிய நல்ல கருவிகள் உற்பத்தி பண்ணுற இன்னொரு மனுஷன் இருப்பான். ஒரு பகுதியில் பெரிய நாகரிக வளர்ச்சி இருக்கும் சிந்து சமவெளி போல், இன்னொரு பகுதியில் தொழில் பழங்குடி மக்களாக நிறைய குடிமக்கள் வாழ்ந்த நிலப்பகுதி இருக்கும், இன்னொரு பக்கத்தில் சிறு சிறு மன்னர்கள் இருப்பாங்க, இன்னொரு பக்கத்தில் பெரிய மனிதர்கள் இருப்பாங்க. இப்படி பல 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 வடிவங்களில் இந்த மண்ணில் மக்கள் வாழ்வாங்க. இது எல்லா சான்றுகளையும் இன்றைக்கி நமக்கு கிடைக்குது. இதை ஒரே படித்தாக இப்படி வரிசைப்படுத்தியெல்லாம் பார்க்கக்கூடாது. அப்போ இந்த காசுகளில் இருக்கக்கூடிய இந்த உலக பண்பாடு அது சார்ந்த விஷயம் இதெல்லாம் வந்து நமக்கு எப்படி இந்த உலோகங்களை இந்த மனிதர்கள் பயன்படுத்தினார்கள், அதில் எப்படி கருவிகள் செய்தார்கள், நம்முடைய அந்த இந்த மண் அகழிகள் இருக்கு இல்லையா, முதுமக்கள் தாழி, இந்த முதுமக்கள் தாழியை தோன்ற பொழுது எல்லாத்துலேயும் நிறைய இரும்பு கத்திகள், இரும்பில் விடுற அந்த அம்புகள், இரும்பால் பயன்படுத்தப்பட்ட பொருள்கள் இதில் நிறைய இருக்குது. அப்படின்னா இரும்பு மிக சாதாரணமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் இறக்கிறப்போ ஒரு இரும்பு பொருளை அவனுக்கு நினைவு மாதிரி உள்ளுக்கு வச்சு புதைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த உலோகத்தோடு அந்த மனிதர்களுக்கு இருந்த உறவு பற்றியெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படித்தான் இது வந்து பல பரிமாணங்களில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடாக புரிந்து கொள்ளலாம். இந்த பண்பாடுக்கு மாறியான எந்த சான்றுகளையும் ஒரு ஆரிய பண்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டில் இதுவரை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அவர் மகாபாரதத்தில் பேசுகிற என்ன சொல்கிறது, ராமனுடைய எலும்புக்கூடு எங்கே, அனுமனுடைய எலும்புக்கூடு எங்கே இருந்தது, கிருஷ்ணன் வந்து எங்கேயெல்லாம் ஓடியாடி ராதையோடு விளையாடினான், அதுக்கான அந்த என்ன அந்த பூங்காக்கள் எங்கிருந்தன, இப்படின்னு சொல்லி ஒரு புராணிய தன்மைக்காக கோடிக்கணக்கில் செலவழிக்கிறாங்க. அதில் இன்னொரு மிக மிக உச்சமாக இந்த சிந்து சமவெளி, சிந்து நதி என்ற நதியின் ஊடாக உருவாகி வந்தது என்ற அந்த கருத்துப்பட, அதற்கு புராணியத்தில் பேசக்கூடிய சரஸ்வதி நதி என்ற ஒரு நதி அங்கு அடியில் ஓடுவதாகவும், அந்த நாகரிகத்தை நாம் சிந்து நாகரிகம் என்று சொல்லக்கூடாது, சிந்து வெளின்னு சொல்லக்கூடாது, அதை சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி, இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் பாடப்புத்தகங்களிலெல்லாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்ற வார்த்தை கிடையாது, சரஸ்வதி வேலி சிவிலைசேஷன், அதாவது சரஸ்வதி நதி நாகரிகம் என்று அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய இந்த தென்னிந்திய வட இந்திய இந்த அகழ்வாயு வழியாக கிடைத்த தரவுகள் சார்ந்த வரலாற்று போராட்டம் என்பது உச்சமடைந்திருக்கிறது. இப்போ கீழடியாக இருந்தாலும் சரி, இந்த புறணை நதி நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பகுதிகளில் கிடைச்ச பொருட்கள் இதுவாக இருந்தாலும் சரி, சுடுமண் கற்கள், அப்புறம் ஒரு கழிவு நீர் வெளியேறுவதற்கான வசதி, இப்படின்னு ஒரு நகர கட்டமைப்பு அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கிடைக்கப்பட்ட இந்த இரும்பு வெள்ளி தங்கம் இந்த நாணயங்கள், இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான ஒரு நகர கட்டமைப்பு, இதிலிருந்து அங்கே வாழ்ந்த மக்கள் வந்து ஒரு எப்படிப்பட்ட நாகரிகத்தில் வாழ்ந்தாங்க அப்படின்றது இந்த கேள்வியும் ரொம்ப நல்லவாங்க. அதாவது என்னன்னா, இந்த தொல்பொருள் அகழ்வாய்வு செய்கிறப்பெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிக்கல் வரும். அதாவது ஒரு சாதாரண முதுமக்கள் தாழி ஒரு இடத்துல நிறைய கிடச்சிதுன்னா அது ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த நாகரிகம் இல்லை, சாதாரண மக்கள் வாழ்ந்த இடம், அது வந்து ஒரு சுடுகாடு, அதுக்கு மேலே அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கிடைத்த முதுமக்கள் தாழியை வைத்து கொண்டு பேசினார்கள். ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு மிக வளர்ச்சி அடைந்த ஒரு நகர நாகரிகம், மிகப்பெரிய கட்டடங்கள், அதாவது நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு கழிவு பொருள் கழிவு நீர் செல்வதற்கான அந்த கால்வாய்கள், மிகப்பெரிய அந்த கப்பல்கள் செய்வதற்கான அந்த கப்பல் துறைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெற்றிருந்த அந்த சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் உங்களுக்கும் என்னையா தொடர்பு, இது நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தது ஒரு பழங்குடி மக்கள் வாழ்ந்த முதுமக்கள் தாழி உள்ளதான்னு சொன்னாங்க.
ஆனால் இன்னைக்கு கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடிய அந்த செங்கல் கட்டுமானங்களும் அது மாதிரி வேறு இடங்களில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நாணயங்களில் பேசப்படுகிற இந்த செய்திகளும் ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகம் இந்த பகுதியிலும் இருந்தது. இது வெறுமனே முதுமக்கள் தாழி சார்ந்த நாகரிகம் மட்டும் இல்லை, இது நகர நாகரிகமாகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். இது இன்னும் கடல் அகழ்வாய்வுகளை செய்தால் மேலும் உறுதிப்படுத்த முடியும். பல துறைமுகங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்குள் உள் கடல் அந்த அகழ்வாய்வு மூலமாக மறைந்து போயிருக்கிறவற்றை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய வரலாற்று தரவு கிடைத்திருக்கிறது, நமக்கும் நகர நாகரிகம் உண்டு. இப்போ இந்த நகர நாகரிகம்ன்றது இந்தியா, அதாவது இந்தியான்னு இப்போ உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த தேசத்தில் ஒரு பழமையானது அப்படின்றது இப்போ நம்ம கிடைச்ச தரவுகளில் இருந்து புரிஞ்சிக்க முடியுது. உலக அளவில் ஒரு உலக வரலாற்றில் இதுக்கு ஒரு என்ன மாதிரியான ஒரு இடம் இருக்கும்? நிச்சயமாக இப்போ வந்து ஒரு மெசபடோபியா நாகரிகம் நம்ம சொல்கிறோம், ஒரு எகிப்து நாகரிகம்னு சொல்கிறோம், அவங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த கட்டடக்கலைக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறோம். பயன் அந்த மாதிரி நமக்கு சிந்து சமவெளியில் கிடைக்கிற அந்த கட்டடக்கலை சார்ந்த விஷயங்கள் பொருட்கள், அதுபோலே சிவகலையிலையும் ஆதிச்சநல்லூர்லேயும் என்ன கீழடியிலையும் கிடைக்கக்கூடிய அந்த கட்டுமானம் சார்ந்த பொருள்கள், இன்னும் கொற்கையில் செய்த அகழ்வாய்வுகள், அழகன்குளத்தில் செய்யப்பட்ட அகழ்வாய்வுகள், இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வளர்ச்சி அடைந்த நாகரிகம் உள்ள மக்கள் அரசர்கள் ஒரு வாழ்ந்திருக்கிறார்கள், அரசாட்சி செய்திருக்கிறார்கள் என்கிறதும், சாதாரண மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற இந்த ரெண்டு தரவுகளும் நமக்கு கிடைக்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் வந்து மக்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராக்டிஸில் வந்து இருக்கிறாங்க, மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ இப்போ இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த இதில் கிடைத்த பொருட்கள் இந்த விஷயங்கள்லேருந்து மக்கள்கிட்ட அப்படியான அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஏதாவது இருக்கா இந்த நாகரிகங்களில்? ஏதாவது இப்போது ஒரு தொல் பழம் பொருள்கள் கிடைச்சது, அதில் அதை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கள், எதுக்கு வைத்து கொண்டிருந்தார்கள் என்பது பற்றிய ஆராய்ச்சி ஒரு மிக முக்கியமான என்ன சொல்வது தொல்லியல் மூலமாக உருவாக்கக்கூடிய மானுடவியல் ஆராய்ச்சி. அந்த மானுடவியல் துறை சார்ந்து இந்த பானை ஓட்டை இப்போ எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க, எதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க, இந்த கட்டிட அமைப்பை அவங்க எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத அந்த துறை சார்ந்த ஆராய்ச்சியில் செய்கிறாங்க. அந்த ஆராய்ச்சிகள் என்பது பின்னடி வளர்ச்சி அடைந்திருக்கிற நீங்கள் சொல்கிற போல் சாதி பிரிவு இதுகளுக்குள்ளே அது வராது, அதுக்கும் தொடர்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மதம் அல்ல ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் இல்லை. இந்த கேள்வியை நான் எப்படி புரிந்து கொள்ளுறேன்னா, கீழடியில் இதுவரை கிடைத்த அந்த பொருள்களில் கடவுள் வழிபாடு சம்பந்தமாகவோ சமயம் சம்பந்தமாகவோ எந்த ஒரு பொருளும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான தரவு நமக்கு கிடைச்சிது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்றைக்கு பேசப்படுகிற இந்த கடவுள் மதம் இவைகளெல்லாம் ரொம்ப பிற்காலத்தில் உருவானவை, ஆனால் பழைய காலத்தில் இருந்த மக்கள் இயற்கை வழிபாடில் இருந்தவர்கள், இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை பொருள்களைத்தான் அவர்கள் வழிபட்டிருக்கிறார்கள், சூரியனை வழிபட்டிருக்கிறார்கள், அது மாதிரி பூமியை வழிபட்டிருக்கிறார்கள், மரத்தை வழிபட்டிருக்கிறார்கள், மலையை வழிபட்டிருக்கிறார்கள். இதை நாம் எங்கிருந்து சொல்கிறோம்னா இதுக்கான நிறைய தரவுகள் நம்முடைய செவ்விலக்கிய மாயத்தில் கிடைக்குது. நம்ம செவ்விலக்கியத்தில் இயற்கை வழிபாடு தான் முதன்மையாக பேசப்படுகிற விஷயம். அங்கங்கே நடுப்புற பின்னாடி உருவான இந்த புராணிய விஷயங்களும் அங்கங்கே உள்ளுக்கு பூத்தியிருக்காங்க, அதை தொகுத்தாங்க. அந்த பாடல்கள் எழுதப்பட்ட காலம் ஒன்று, அதை தொகுக்கிறது ஒரு 1000 வருஷம் கழித்து தொகுக்கிறாங்க. தொகுக்கிறவங்க பிற்காலத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களையும் அதுக்குள்ளே சேர்த்து விட்டாங்க. இப்போ நாம் அதை படிக்கிறப்போ இந்த பிற்காலத்தில் உள்ள இந்த விஷயத்தை பழைய காலத்து விஷயம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நீங்கள் இதுவரைக்கும் சொன்னதில் இருந்து புரிஞ்சிக்கும் பொழுது, இதுவரைக்கும் தமிழ் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இடையில ஆரியர்கள் வராங்க, அவங்களுடைய ஒரு கலாச்சாரத்தை பூத்துறாங்க, அதிலிருந்து தான் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் இதெல்லாம் உருவானுச்சு அப்படின்ற விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா இதை? ஒரு பண்பாட்டு ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு சிந்து சமவெளி பண்பாட்டிலோ அல்லது இன்றைக்கி நாம் அகழ்வாய்வுகள் கீழடியில் ஏற்ற கண்டடிக்கிற அகழ்வாய்வுகள் கொற்கை எதுலேயுமே நம்முடைய பழைய சமயம் மதம் சாதி என்று சொல்லக்கூடிய கூறுகளுக்கான எந்த அடிப்படைகளும் இல்லை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு 1500 ஆண்டுகளுக்குள்ள உருவாகி வந்த மனிதர்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து, நான் முன்னாடி சொன்னதை போல் சமஸ்கிருத மொழி வழியாக
பல்வேறு கூறுகளை நூல்களை எழுதுகிறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா அவங்க எழுதின இந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடியதில் ரிக்கே சூர் சாமாதரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிக்கு போக பாக்கி இருக்கிறவெல்லாம் இவர்களால் கட்டப்பட்ட புராணங்கள், அதில் பல கடவுள்களை எல்லாம் அவர்கள் கற்பிக்கிறார்கள். அந்த கடவுள் கற்பிப்பது என்பது எப்படி நடக்கிறதுன்னா, ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு ஆதிக்க கூட்டம், அதை அந்த அவர்களை பார்ப்பனர்கள்னு சொல்லுவதா ஆரியர்கள்னு சொல்லுவதா என்ன மாதிரி பெயர்களில் வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஒரு ஆதிக்க கூட்டம், அந்த ஆதிக்க கூட்டம் ஒரு மொழியை வைத்து கொண்டு மிகப்பெரிய புனைவுகளை புராணங்களாக கட்டுகிறார்கள். அதில் கடவுளை உருவாக்குகிறார்கள். அதில் தான் இந்த பெருங்கடவுள்கள்லாம் வர்றான். நம்முடைய சங்க இலக்கியங்களில் சாதாரணமாக பேசக்கூடிய சிறு கடவுள்கள் இந்த பெருங்கடவுளாக சிவபெருமானாக திருமாலாக அதிலிருந்து வரக்கூடிய பல வடிவங்களாக ராமன் பின்னாடி வர்றான் இதெல்லாத்தையும் இவனுங்க கட்டி அமைக்கிறாங்க. இந்த கட்டமைத்து இதுக்குள்ள வருணங்கள் சாதிய பாகுபாடுகள் என்ற முறைகளை கட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நாலு பிரிவாக என்னென்ன பார்ப்பனர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் பஞ்சவர்கள்னு இவன் கட்டமைக்கிறான். இதெல்லாம் கட்டமைச்சோட மட்டும் அவன் நிற்கலை, அதுக்குன்னு இலக்கணம் வரையறுத்து மனுநூல் எழுதுகிறான். பகவத்கீதை மனுநூல்கள் போன்றவற்றில் இவர்கள் உருவாக்கிய இந்த புராண கட்டமைப்பு சார்ந்த இந்த வடிவங்களை எல்லாவற்றையும் அதில் கொண்டு ஏற்றி அதுக்குள்ளே இருக்கிறதாக சொல்கிறாங்க. மகாபாரத கதையில் அதுதான் பேசலாம், ராமாயண கதையில் அதுதான் பேசலாம், பகவத்கீதையில் அதை தான் பேசலாம். இந்த வடிவங்களையே பேசி அதை நடைமுறைப்படுத்தாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த சமூக வளர்ச்சியில் இந்த அரசு உருவாக்கம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ படிப்படியாக ஒரு 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 சாதாரண சிறு குடிகளாக இருந்தவர்கள் சேர்ந்து வளர்ச்சி அடைந்து பெரிய அரசர்களாக உருவாகுதுங்கிறது ஒரு சமூக வரலாறு. அதை தான் வந்து இந்த அரசு உருவாக்கம் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவாகி நமக்கு பல ஆட்கள் வர்றான். நமக்கு எடுத்துக்காட்டால் நமக்கு தெரிஞ்ச பல்லவன் வர்றான், சோழன் வர்றான், இப்படியெல்லாம் வர்றான். பழைய காலத்தில் இருந்த சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சங்க இலக்கியத்தில் பேசக்கூடியவர்களையும் பின்னாடி உருவாகி வந்த பாண்டியர்கள் சோழர்கள் பல்லவர்கள் இப்படியான மன்னர்களையும் ஒன்றா வச்சு பார்க்கக்கூடாது. அவங்கள் பேசப்படுகிற அவங்கள பற்றி சொல்லப்படுகிற அந்த செய்திகள் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது வேறு, பின்னாடி இந்த அரசு உருவாக்கம் வளர்ச்சி அடைந்து உருவான காலத்தில் வர்ற இவர்கள் வேறு. அப்போ அங்கே இருக்கிறது வந்து ஒரு அரசு உருவாக்கம் படிப்படியாக வந்ததுக்கான அடிக்கூறுகள் இருக்குது, இது வளர்ச்சி அடைஞ்சாச்சு. இவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்காக மதம் என்பதை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அந்த மத அடையாளங்களை உருவாக்குகிறார்கள். அதற்கு அந்த மத அடையாளங்களில் வழியாக சாதிகளை உருவாக்குகிறார்கள். இதில் தமிழ் மன்னர்கள் என்ன அப்படின்னு ஒருத்தனும் பாக்கி கிடையாது. அவன் இந்த இங்கே இருக்கக்கூடிய எந்த மன்னர்களாக இருந்தாலும் அவன் வந்து தெலுங்கு பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, கன்னடம் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, தமிழ் பேசுகிறவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் இதில் உடன்பாடு. இந்தியா முழுக்க இருந்த எல்லா மன்னர்களுக்கும் இது உடன்பாடு. வட இந்தியாவில் இருந்த கனிஷ்கரோ குப்தரோ இவங்களுக்கெல்லாம் உடன்பாடு. நல்ல வேளையாக மௌரியர்கள் அவங்க வந்து புத்த மதத்தை நம்பினதுனால அவங்கள்ட்ட இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகம் இல்லை. அதனால தான் நமக்கு அசோகன் கிடச்சிருக்கான். அசோகனுடைய ஸ்தூபிய நேரு காங்கிரஸ் இருந்ததுனால நம்முடைய சின்னமாக கூட நம்முடைய தேசிய சின்னமாகலாம் வச்சுருக்காங்க. அதை என்னைக்கு தூக்கணும்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் உருப்படுது. இப்போ இப்படி உருவாகக்கூடிய இந்த மதமும் அரசு உருவாக்கமும் இணைந்து அதோடு பார்ப்பனிய பண்பாடு மனுநீதி பண்பாடு வர்ணாசிரம பண்பாடு எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மிகப்பெரிய சமூக அமைப்பாகவே கட்டமைக்கப்பட்டு விட்டாச்சு. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாமே ஒரு பார்ப்பனிய பண்பாடு அல்லது பிராமணிய பண்பாடு அப்படி ஒன்று வந்து இல்லை, அது பிறகு வந்தது உருவாகி வந்தது. அதாவது ஒரு ஆதிக்க குழுவிலிருந்து படிப்படிப்படியாக உருவாகி பார்ப்பனர்கள் வருகிறார்கள். அந்த பார்ப்பனர்கள் இந்த அந்த விஷயத்தை படிப்படியாக பேசுகிறார்கள். தொடக்கத்திலே பார்ப்பனர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த ஆரியர்கள்ங்கிற வேர்டு டேர்மிங்லேருந்து ஒரு குழுவாக உருவாகிறவன் தான். அவன் அரசு அரசர்களோடு இணைந்து விடுகிறார்கள். அரசர்களை அவர்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சமஸ்கிருத மொழியை ரொம்ப வளர்க்குறாங்க. சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை அவர்கள் உருவாக்குறாங்க. சமஸ்கிருதத்தில் கோயிலில் பூஜை செய்ய சொல்கிறாங்க. அப்போ அது சார்ந்து தான் வருது. ஏறக்குறைய வரலாற்றுக்கு பிந்திய காலம், அதாவது சிலப்பதிகார காலத்துக்கு பிறகுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்றைக்கு வரை அதுதான் போயிட்டுருக்கு. அப்போ இந்திய பண்பாடு அல்லது இந்தியாவோட ஒரு மூத்த அல்லது பழமையான பண்பாடு அப்படின்னு சொன்னால் தமிழர்களுடையது அப்படின்னு, இந்திய பண்பாடுன்னு ஒரு ஒரு சரக்கு கிடையாது. இல்லை, இந்திய நிலப்பரப்பில் இந்தியான்னு இப்போ நம்ம சொல்கிற நிலப்பரப்பு தான். இப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குது.
இது பல பண்பாடுகளின் கூட்டிணைவு. அதில் இந்த திராவிடர்கள் தமிழர்கள் என்பவர்களுக்கு ஒரு மிக தொன்மையான மொழி, எழுத்துரு, சடங்கு, நம்பிக்கை இது சார்ந்த தொடர்ச்சி இருக்குது. அந்த தொடர்ச்சியை ஒரு காலத்தில் திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம் என்று சொன்னார்கள். அது அதனுடைய மாற்று பெயராக நாம் இன்றைக்கி தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடு என்று சொல்லலாம். அது தப்பில்லை. இந்த திராவிட பண்பாடுக்குள்ள தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், கன்னடியர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகளும் இருக்கிறார்கள். அப்படி தான் நான் பார்க்கணும். சிந்து சமவெளி, கீழடி, பொருணை நதி நாகரிகம்னு இது எல்லாத்துலேயும் ஒரு பண்பாட்டு தொடர்ச்சி இருக்குது, ஒரு எழுத்தூருக்கான தொடர்ச்சி இருக்குது அப்படின்றத விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க. அப்போ இங்கே தமிழர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்ற அதை வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதை ஏன் வந்து ஒரு திராவிடம் அப்படின்ற ஒரு சொல்லால் ஏன் குறிக்கணும், அப்படி ஒரு அவசியம் இருக்குதா? இல்லை, அதாவது இந்த திராவிடா அப்படிங்கிற ஒரு வடமொழி சொல் எப்படி உருவாச்சு என்பதுக்கு பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கு. இதுக்கு வந்து வரலாறு வந்து ஒரு கிபி, அதாவது பின் பொது ஆண்டு 700-800 தொடங்கிறது. அந்த முதல் சங்கராச்சாரிய இருக்கிறார் இல்லையா, ஆதிசங்கரர், அவரே வந்து இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த அதில் அவர் பயன்படுத்துகிற பொழுது இந்த தென் நிலப்பகுதியில் உள்ள மக்களை குறிப்பதற்கான ஒரு சொல்லாக அந்த திராவிடாங்கிற சொல்லை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த திருஞான சம்பந்தன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அப்போ நால்வர்களில் அந்த திருஞான சம்பந்தனை திராவிட சிசு அப்படியும் பயன்படுத்திய அந்த பெயர்களெல்லாம் வந்திருக்கு. இந்த தென்னாட்டு பகுதிகளில் வாழ்ந்த பிராமணர்களை திராவிடர்கள் சொல்லி வடநாட்டில் உள்ளவன்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வடநாடு தென்னாடுங்கிற இந்த நிலப்பிரிவுகளில் ஒரு தென் நிலப்பகுதியாக இந்த திராவிட நாடு என்கிற நிலப்பகுதி பேசப்பட்டிருக்கு. இது புராணங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு. 56 அப்படின்னு சொல்ல அதில் திராவிட தேசா அப்படின்னு அவன் ஒன்று சொல்கிறான்னா அந்த புராணத்துலேயும் சொல்கிறான். இப்படி இந்த சொல் உருவாகி வந்திருக்கு. இதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த சொல் பின்னர் இந்த 19வது நூற்றாண்டிலிருந்து எப்படி இருக்குது, இதுக்கு பொருள் கொள்ளப்படுகிறது, எப்படி பார்க்கணும் என்னான்னு சொன்னால், இப்போது 19வது நூற்றாண்டில் இந்த சொல்ல ஒரு மிக பிரபலப்படுத்தினவர் வந்து காட்வெல். அவர் வந்து திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு சொல்லை அவர் வந்து உருவாக்குறார். ஏறக்குறைய பிரபல்யமாக இல்லார். அப்போ திராவிட மொழிகள்ங்கிற சொல்லை அவர் உருவாக்குறதுக்கு அவர் அடிப்படையாக எடுத்துக்கொண்ட காரணம் என்னென்னா, சமஸ்கிருதம் அல்லாத இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் அல்லாத வேறொரு மொழி குடும்பத்தை சார்ந்த, திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்த மொழிகளுக்கு திராவிட மொழிகள் அப்படின்னு அவர் பேர் கொடுக்குறார். அதில் வந்து கன்னடம், மலையாளம், தமிழ், சமஸ்கிருதம் அல்லாத மொழிகள்லேருந்து, அதை அவங்க தான் 19வது நூற்றாண்டில் தான் முதன் கண்டுபிடிக்கிறாங்க. அது முக்கியம். அதுக்கு முன்னாடி சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் எல்லா மொழிகளையும் உருவாச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தானுங்க. எல்லிஸ் வந்து 1816 இல்லை இல்லை தெக்க பேசுகிற மொழி வேறேன்னு ஒரு போடு போட்டு விட்டார் அவர். அதை பெரிய விஷயமாக எடுத்து காண்டுவல் உருவாக்கி இது வேறு மொழி, திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற ஒரு குடும்பத்தை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு இந்த நிலப்பகுதி எல்லாம் இந்த நிலப்பகுதி சார்ந்து திராவிடம்ங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்திட்டு வந்தாங்களோ அதை கொடுத்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த பேர் தொடர்ச்சியாக வருது. இல்லை, கால்டுவெல்லுக்கு வந்து சங்க இலக்கியம் இதனுடைய பெருமையெல்லாம் வந்து தெரியல. தெரியாத காரணத்தினால தான் சமஸ்கிருத திலிருந்து அல்லது இந்த ஆரிய பிராமணர்கள் தமிழர்களை பார்த்து சொன்ன திராவிடத்தை வந்து எடுத்துக்கிட்டாரு. அது ஒரு திருப்பி சொல்ல, அதை ஏன் பயன்படுத்தணும் தமிழர்கள்? அவர் அந்த காலத்துல அந்த சொல்லை எடுத்துக்கிட்டதை நீங்க சரின்னு சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? அவருக்கு தெரிஞ்ச, அவருடைய அறிவு வயப்பட்டு அவருக்கு கிடைச்ச தென் நிலப்பகுதியை குறிக்கிறதுக்கு திராவிடங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துறாங்கன்னு திராவிடங்கிற சொல்ல அவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவருக்கு வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது. அவர் வந்து இதை ஒரு சமஸ்கிருத சொல்ல தான் நான் இதை பயன்படுத்தணும்னு திட்டமிட்டு பயன்படுத்தினேன்னு சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சமஸ்கிருதத்து மேலே கடுமையான எதிர்மனநிலையுடையவர்கள். அதாவது பாதிரியார்கள் போன்ற கிறித்துவ பின்புலத்தில் வந்தவர்கள் எல்லோரும் இந்த ஊரில் சமஸ்கிருதத்தை ஒழித்து வட்டார மொழியை எப்படி வளர வைக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அப்படி பாடுபட்ட ஆளுகளில் ஒரு ஆளுக்கு ஆடுகள். ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு அவர் ஆதரவாளரே கிடையாது முதல்ல. ரெண்டாவது, அந்த புழக்கத்தில் அப்படி ஒரு பிராணிய பின்புலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்ல பயன்படுத்தினார். பிறகு இங்கே இந்த நிலப்பகுதி எப்படி செயல்பட்டு கொடுந்துன்னா, சென்னை மாகாணம் தான் நாம, சென்னை ராஜஸ்தானி. இந்த சென்னை ராஜஸ்தானியில் இந்த எல்லா மொழிகளும் இருந்தது. இந்த எல்லா மொழிகளையும் சேர்ந்து ஒரு சொல்லில் சொல்லுங்கன்னா திராவிடம்ங்கிறது தான் சரியான சொல். அதை பயன்படுத்தினாங்க.
ஆனால் ஒரு புகழ் வாய்ந்த மொழியியல் அறிஞரான ஹெச் கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அறிஞர் ஒரு 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 என்னது அதை வந்து வடிவமைப்பு செய்திருக்கார், டிரைவ் பண்ணியிருக்கார். அது எப்படின்னா, இந்த தமிழர் தமிழா அப்படிங்கிற சொல்லிருந்து தான் இந்த திராவிடா என்கிற சொல் சமஸ்கிருத உச்சரிப்பு ஒளி சார்ந்து உருவாகிவிட்டது. ஆகையினால திராவிடா என்ற சொல்லும் தமிழா என்ற சொல்லும் வெவ்வேறு சொல் அல்ல, இரண்டும் ஒரே சொல். ஆகையினாலே நாம் இதை வந்து வந்து பெருசாக பயன்படுத்தி கொண்டான்னு சொன்னார். இதனுடைய விளைவு பின்னாடி சைவ அறிஞர்கள் குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவரை சார்ந்து வந்தவர்கள், அதை தொடர்பாக வந்து சுயமரியாதை இயக்கத்தை கண்ட பெரியார், இவங்க எல்லோருமே இந்த ரெண்டு சொல்லையும் பயன்படுத்தினாங்க. இவன் ஒரு ஒரு காலத்தில் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு சொன்ன பெரியார் அதே வாயால் ஒரு 10 வருஷம் 8 வருஷம் கழித்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார். என்ன அவர் வந்து அது ஆஹா அவர் திராவிட நாடு திராவிட நாடுன்னு தான் சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப தப்பான வரலாற்று பிழை. அப்புறம் ஏன் அவர் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அவர் கோஷம் போடுறாரு, எப்படி கொண்டு வர்றாரு? அப்ப ரெண்டு சொற்களையும் ஒரு பொருளில் பயன்படுத்தியிருக்காரு. ரெண்டு சொற்களுமே ஒரே பொருளை தான் குறிக்கும். ஆமா, உங்களுக்கு இன்னைக்கு என்ன தலைவலி வந்துருச்சுன்னா கன்னடாக்காரனோட நம்ம சண்டை போட வேண்டி வந்தாச்சு, அவன் நமக்கு தண்ணி விட மாட்டேங்கிறான், ஆந்திராக்காரன் அணைக்கட்டுறான், மலையாளி அணைக்கட்டுறான், அவனோட தண்ணி விட முடியும். இது வந்து பூகோளவியல் சார்ந்து நடைமுறை சமாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சண்டையாக நமக்குள் உருவாகியிருக்கு. அப்போ அவங்க அங்கே இருக்கிறவன் பெங்களூரில் இருக்க வட்டல் நாகராஜ் வந்து தமிழன்னா கூட்டு விட்டுறாங்கிறான், அது மாதிரி நாமளும் வந்து கன்னடியும் மலையாளின்னு விட்டுன்னு சொல்லலாமா? அந்த மாதிரி ஒரு மனநிலைமையை உருவாக்குறது தான் அது. அப்போது நீங்கள் ஒரு கோஷம் வைக்கலாம், இந்த திராவிடருங்கிற சொல் வந்து பழைய சொல், அதை நீங்கள் எடுத்துட்டு அதை புழக்கத்தில் கொண்டு வராமல் தமிழ் தமிழ்ங்கிற சொல். அப்போ தமிழ்நாடுன்னு தானப்பா பேர் வச்சுருக்காங்க, திராவிட நாடாக பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. அப்போ இந்த இந்த இப்போ கண்டுபிடிச்ச இந்த புதிய நாகரிகங்கள் இதை எல்லாத்தையும் எப்படி சொல்லலாம்? இது தொல் பழம் தமிழர் நாகரிகம் என்று தான் சொல்லலாம். ஆமாம், அதுதான் அந்த காலத்தில் திராவிடருங்கிற சொல்லு புழக்கத்தில் வரல, கிபி 7வது நூற்றாண்டுக்கு பிறகு தான் அந்த சொல்லு புழக்கத்தில் வந்திருக்கு. அதனால் அந்த சொல்லை உருவாக்கினவங்க சங்கராச்சாரி அந்த மரபில் வந்தவங்க, பயன்படுத்தினவங்க நிறையா அவங்க. பின்னாடி கால்டுவெல் அதை பயன்படுத்தினார் பெருசாக, அதுக்கு ஒரு சிக்கல் வந்து. ஆனால் அதை தொடர்ந்து அந்த சொல்லு ஒரு இரு பொருளில் தான் பயன்பட்டு வந்திருக்கு, தமிழர்களை குறிப்பதாகவும் தமிழரை சுற்றி இருக்கக்கூடிய பல அந்த நாகரிக. ஏன்னா தமிழ் மொழி வந்து ஒரு திராவிட மொழி குடும்பம்பா, இந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது இது எல்லா மொழியும். திராவிட மொழி குடும்பத்தில் 38 மொழி இருக்குது. அந்த மொழியில் பலுசிஸ்தானில் பேசுகிற மொழியும் இருக்குது, சிந்து சமவெளி எல்லாம் தமிழ்ல இருந்து உருவானது அப்படின்னு. அப்படி இல்லை, தமிழ் மூல வடிவத்திலிருந்து உருவானது. இந்த குரங்கிலிருந்து மனிதன் உருவானான்னு சொல்லி ஒரு ஒரு வரியை சொன்ன உடனே கிறிஸ்துவ பாதிரியாரெல்லாம் சர்ச்சில் ஐயோ குரங்கிலிருந்து மனுஷன் உருவானுங்கிறாங்களே, இன்னும் குரங்கு இருக்கே, இப்படி எப்படி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லுவானுங்க. அதை தப்பு அப்படி சொல்லக்கூடாது. குரங்கு என்ற மூல மனித வடிவத்திலிருந்து மனிதன் உருவாகியவன். அதாவது ஒரு கிராஃப் மரப்படம் போட்டிங்கன்னா ஒரு மேலே ஒரு புள்ளி இருக்கும், அதில் நிறைய 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 கிளைகள் வரும், அந்த கிளைகள் ஒன்று ஒன்று வேறு, மனித கூட்டம் அப்படி தான் உருவாச்சு அது நமக்கு தெரியும். அப்படி ஒரு மூலமாக உருவாகி அதுக்கு வேறு பேர் கிடைக்கல, அதனால் மூல திராவிடம்னு சொல்கிறாங்க. மொழியியலாளர்கள் பயன்படுத்துகிற மொழி நூல்காரங்க ஃபிலாலஜிஸ்ட் லிங்குஸ்டியன் வந்து அதை மூல திராவிடம்னு சொல்கிறாங்க. மூல திராவிடத்தினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய முதன்மையான வளர்ச்சி அடைந்த மொழியாக இருந்தது தமிழ். இந்த தமிழ் மொழியோடு சமஸ்கிருத மொழி இணைவு உண்டானதுனால தெலுங்குக்காரர்கள் கன்னடியர்கள் மலையாளிகள் உருவானார்கள். அது சமஸ்கிருதத்தினால் வந்தது தான். அதில் அந்த சமஸ்கிருதம் உள்ளுக்கு பூந்து அழிக்காமல் மொழியை மாற்றாமல் இருந்தது தமிழை மட்டும்தான். அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது. நம்முடைய பேச்சு வடிவம் வேறு, எழுத்து வடிவம் வேறு, இதெல்லாம் சமஸ்கிருதத்துலேருந்து நாம் தப்பிச்சதுக்கு கிடைச்ச நல்ல விஷயம், அப்படி கிடைச்சிது. அப்போ அதனால் இவங்க நாம் வந்து மணிப்பிரவாளம்னு ஒரு மொழியை நமக்கு உருவாக்குனாங்க ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தை கலந்து. அதுதான் இன்றைக்கி மலையாளமாச்சு, அதுதான் கன்னடிகமாச்சு, அதுதான் தெலுங்காச்சு. நாம் அப்படி ஆகலை, நம்ம தமிழோடையே இருந்திருக்கோம். இன்றைக்கி 19வது நூற்றாண்டு 20வது நூற்றாண்டு வந்தோடனே அந்த சொல்லெல்லாம் தூக்கி எறியணும்னு சொல்கிறோம். அப்போ அந்த சொல்ல தூக்கி எறிஞ்சிட்டு சீரமைக்கணுங்கிறோம், அதை தனித்தமிழ் இயக்கங்கிறோம். அதே மாதிரி இசையில் அவங்க பூந்துட்டாங்க, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழ் இசைன்னு பண்ணணுங்கிறோம். இந்த வரலாறெல்லாம் புரிஞ்சு கொண்டால்தான் நாம் இதை புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த குட்டி அரசியல்வாதிகள் தங்களுடைய ஒரு என்னது ஒரு வகையான ஒரு பிரச்சாரத்துக்கு இது பயன்படும்னு சொல்லி ஒரு சொல்லின் வரலாறு
சொல்லின் பயன்படு பொருள் தன்மை, சொல் பயன்படுத்தப்படுகிற அந்த சூழல் கான்டெக்ஸ், இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இதை பேசுகிறாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது. நன்றி சார். நன்றி.